ஆண் பெண் உறவுகளில் பார்த்தீங்கன்னா அம்மா பொண்ணு அக்கா தங்கச்சி அப்பா பையன் கணவன் மனைவி இப்படி எல்லா உறவுகளும் ஏதாவது ஒரு தருணத்தில் பிரிகிற வாய்ப்பு ஏற்படுது பிரிந்தவர்கள் மீண்டும் ஒரு தருணத்தில் சேரும் வாய்ப்பும் ஏற்படுகிறது அப்பா இறந்து போன அன்னைக்கு அடிச்சுக்கிட்டே பிரிஞ்சு அண்ணன் தம்பி இருக்கான் திருப்பி தன் பிள்ளையின் கல்யாணத்தில் சேருவான் தன் பிள்ளையின் கல்யாணத்தில் பிரிஞ்ச ஒரு அக்கா தங்கச்சி மறுபடியும் தன் வீட்டில் நடக்கும் ஒரு இறப்பில் அல்லது இன்னொரு கொண்டாட்டத்தில் மீண்டும் ஒன்று சேருவாங்க இந்த உறவுகள் எல்லாமே விலகும் போது அதுக்கு பிரிவு என்ற பெயர் ஆனால் ஒரே ஒரு உறவுக்கு மட்டும்தான் தோல்வின்னு வச்சுருக்கோம் அது எதுனா காதல் ஆணும் பெண்ணும் காதலிச்சு பிரிய நேர்ந்தால் அது காதல் தோல்வியாயிடுது எனக்கு ஒரு காதல் இருந்துச்சு அந்த காதலை மனசுக்குள்ள என்ன பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கேன் என்னால் அந்த தோல்வியிலிருந்து மீளவே முடியல அப்படின்னு காதல் தோல்வியிலிருந்து மீள முடியாதவர்கள் ஒரு புறமும் மறுபுறம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது காதலித்தேன் அன்னைக்கு அதுக்கு உண்மையாக இருந்தேன் இன்றைக்கி நான் காதலிக்கிறேன் இன்றைக்கி இதுக்கு அதை விட உண்மையாக இருக்கேன் இதுதான் உலகம் கடந்து செல்லத்தான் வேண்டும் எல்லாத்தையும் ஏன்னா காதல் தோல்வியிலிருந்து மீள முடியாதவர்கள் ஒருபுறமும் அதிலிருந்து மீண்டு வந்து அடுத்த காதலை கண்டடைந்தவர்கள் மறுபுறமும் அவர்களாம் உடல் நின்னவங்க நீங்கள் வந்து அதுக்கப்புறமும் கடந்து போயிடலாம் ஆள் அப்படி இதுவரை நீங்கள் சந்தித்த காதல் ஒன்றுக்கு மேற்பட்டது தான் எத்தனை காதல் செஞ்சிங்க அல்லது எத்தனை காதலை சொல்லலாம் அதில் ஆக்சுவலாக எனக்கு ரெண்டு ஒன்றும் பாப்பில்லாம் லைக் ஸ்கூல் டைமில் ஜஸ்ட் அது நான் அவ்வளோ செஞ்சுரலாம் கிடையாது பட் வேலைக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்கூல் டைம்னால் எத்தனாவதில்லை ஓகே வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறம் தான் அந்த லவ் வந்துட்டு அவங்க எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப டாமினன்ட் லைக் பண்ண ரொம்ப இன்சல்ட் பண்றது டாமினன்ட் பண்றது ஸோ அவங்க மேல இருக்கிற கோவத்தை வந்து சரி பண்றதுக்கு நான் பாக்ஸிங் கிளாஸஸ் போக ஸ்டார்ட் பண்ணேன் எம்எம்ஏ கிளாஸஸ் போக ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு இருக்க கோவத்தில் அந்த பஞ்சிங் பேக்ல ஐ ஜஸ்ட் ஃபோர்ஸ் டு டூ தட் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ கம்ப்ளீட்டா வந்துட்டு அந்த லவ்ல இருந்து டோட்டலாவே ஐ ஜஸ்ட் கேம் அவுட் அதுக்கு அப்புறம் இன்னொரு பார்ட்னர் சந்திக்கவே இல்ல ஏ நவ ஐ ஹேவ் a பார்ட்னர் முன்னாடி பண்ண எந்த ஒரு தப்புமே இப்போ இப்ப இருக்கிற லவ்ல எனக்கு எந்த इशூமே இல்ல एवरीथिंग இஸ் கோஸ் வெரி குட் ஓகே இது அவருக்கு தெரியும் एक्चुअली என்னோட பார்ட்னர் வந்து என்னோட ஜிம் கோச் ஆனா அந்த சில டைம்ல அந்த பழைய லவ் பத்தி இப்பவுமே தாட்ஸ் வரது உண்டு பட் அப்படி வருதுன்னா ஐ லகின் கோ டு பிராக்டிஸ் பிராக்டிஸ் பண்ணுவேன் இல்லாட்டி ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் சேர்த்து போட்டு ஜாஸ்தி நானே வர்த்தி பில்லை அந்த அந்த தாட்ஸ் எனக்கு வரவே கூடாது அப்படி ஒருவேளை வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த அளவு வந்துட்டு கண்டிப்பா டிஸ்டர்பாக நைன்டி நைன் பர்சன்ட் சார்ஜஸ் ஜாஸ்தி காதல் தொழில்தான் வெளில வர முடியாதுங்கிறாங்க அதெல்லாம் வெளில வரலாம் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம் நம்ம பிடிக்க வேண்டிய பஸ்ஸு போயிடுச்சு அப்போ அதுக்காக அந்த போயிடுச்சுன்றதுக்காக ரிவர்ஸ் வரும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை அடுத்த பஸ் வரப்போது திரும்ப நம்ம ஏறி போக போறோம் இல்ல நான் கேட்க விரும்புறது நீங்க பிடிக்க விரும்பணும் பஸ் போயிடுச்சா அல்லது பஸ்ல நீங்க இறங்கிட்டீங்களா அது போயிடுச்சு இப்போ அடுத்த பஸ் ஓட்டுறதுக்கு நான் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் ஓகே உங்களுடைய முதல் காதல் இப்ப வந்துச்சு அது டென்த்ல வந்தது அதுக்கப்புறம் ஒரு லெவன்த்ல வந்தது அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜ்ல ஒண்ணு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்லயா ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் இயர்ல அப்புறம் வேலைக்கு போறப்ப ஒண்ணு வேலைக்கு போறப்ப வந்துச்சு ஓகே வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எத்தனை காதல் வந்துச்சு இப்போ எத்தனை ஓடுது நினைக்கிறது தெரியல சார் ஆனா இப்போ ஒரு காதல் இருக்கீங்க ஆமா அப்படிதான் என்னப்பா போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இது எவ்வளோ தாக்கு பிடிக்கும் தெரியல ஆமாம் இந்த ஷோ பார்த்தோம்னா போட்டுருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல சார் எல்லாத்தையும் உண்மையை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் இதுவரை இதுவரை நீ கண்டு அடைந்த இது அது ரொம்ப சிறந்ததாக இருக்கா இல்லை இப்போது காதலிக்க தான் சிறந்ததா லவ்ல வந்து எதுவும் சிறந்தது இது சிறப்பு இது சம அப்படின்லாம் சொல்ல முடியாது சார் அது வரும் வரப்ப நம்ம இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்க தான் முடியும் போறாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் சோகத்தில் தாடி வளர்த்துக்கிட்டு சும்மா அவங்களே நினச்சிக்கிட்டு நிற்காத உட்காரவும் முடியாது

பொசசிவ்னஸில் தான் பிரேக்கப் உங்களுக்கு அவங்களுக்கு காமன் ஃபேக்ட்னு நினைக்கிறேன் சார் அதாவது ஒரு பொண்ணுக்கு பையன் மேலே பொசசிவ்னிச்சின்னா அந்த பையன் எப்படி ஃபீல் எடுப்பேன் நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நம்ம மேலே ஒரு பொண்ணு பொசசிவ் ஆகுதுடா அப்போ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன் இது எனக்கு அங்கே வரும்போது என்ன சந்தேகப்படுறியா யூஆர் ரூலிங் மீ ஆ ஸோ இந்த மாதிரி போயிடுச்சு இதுவரை எத்தனை காதல் கடந்து வந்திருப்பீங்க பத்து கிட்ட இருக்கு வச்சுக்கோங்களேன் பத்து கிட்ட இருக்குமா ஆமா ஆனா நான் வந்து லைக் என்னன்னா அதுலயுமே ஒன் சைட் லெவலா இருந்திருக்கு இதுவரையும் எத்தனை காதலை கடந்து வந்திருக்கீங்க அதுல இன்னும் நினைவுல காதல் இது எனக்கு வந்து லைக் ஃபர்ஸ்ட்ல வந்து நான் லெவன்த் படிக்கும்போது லெவன்த்லாம் படிக்கும்போது கொரோனா டைம் காலேஜ் இல்ல ஸ்கூல்ல எதுவுமே இல்லை சோ அதனால வந்து சும்மா இருக்கும் சரி ஜிம் போகலாம் அப்படின்ட்டு ஜிம் ஜிம் அப்போ வந்து லைக் ஐ சோ கை லுக்கிங் ரியலி குட் வேற ஒரு லேடி ட்ரெயினர் ட்ரெயின் பண்ணிருந்தாங்க அந்த பையன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க ஸோ வந்து நான் வந்து எனக்கு அவங்க ட்ரெயின் பண்ணும் அப்படி கேட்டேன் அப்புறம் அவங்களும் போய் வந்து இவங்கள நான் ட்ரெயின் பண்றேன் அப்படி சொன்னாங்க நாங்க அப்படியே கொஞ்ச நாள் பேசணும் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிச்சு ஸோ கேரிங் சோ நான் வந்து எனக்கு ஐ லவ் யூ அப்படி சொன்னேன் கொஞ்ச நாள் கழிச்சு ஓகே சொல்லிட்டாங்க வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து லேப்டாப் ஃபோன் எதுவும் கிடையாது இதுவுமெல்லாம் போகக்கூடாது எங்கேயும் போகக்கூடாது அப்படி செம்ம ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க நான் எங்கே உட்காந்தமே அது பக்கத்துலேருந்து எட்டி பார்க்குறது அந்த மாதிரி தான் இது ஆல்வே எனக்கு ஒரு கார்டு பக்கத்தில் வச்சுட்டாங்க யாராச்சும் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பையனை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்புறமா அவன் பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எழுதி லெட்டர் எழுதி வந்து இவ்வளோ நீ பார்க்கவே கூடாது பேசவே கூடாது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதுக்கப்புறமா எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு நம்ம எதுக்கு ஒரு பையனை இவ்வளோ கொடுமைப்படுத்தணும் நம்மளால அவளுக்கு தேவையில்லாத பிரச்சனை அதுக்கப்புறம் எவென்ச்சுவலால் நாங்கள் வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும் அப்படி இப்படி சொன்னேன் அவங்க வந்து அதெல்லாம் இல்லை நாங்கள் சொல்கிறதா படிக்கணும் அப்படின்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்க சொன்னாங்க சரி நானும் படித்தேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு பையன் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் ஐயோ இந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அது மாதிரி நானும் வந்து சரி ஓகே அப்படின்ட்டேன் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா கிட்டே போய் சொன்னோம் அதுக்கப்புறம் என் வீட்ல வந்து லைக் இவெல்லாம் வந்து ஏமாத்திடுவாங்க இவெல்லாம் வந்து லாஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் மந்த் அந்த பையன் வந்து சொன்னது எல்லாமே போய் அவன் வந்து அவன் பேரை தவிர சொன்னது எல்லாமே போய் அவள் நேம் மட்டும் தான் உண்மை அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கேன்சர் இப்படி அப்படி என்னமோ சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணி என்னென்னமோ சொன்னான் ஒன்றுமே உண்மை இல்லை அதுக்கப்புறம் என்னடா இவ்வளோ ஏமாத்திட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அம்மாலாம் லெக்சிவர்ஸ் லைக் வந்து நான் அப்படியே சொன்னேன் நீ ஏமாறு அந்த மாதிரி லெக்சிவர்ஸ் அதுக்கப்புறம் இஸ் லைக் சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ அடுத்து ஒரு பையன் வந்து உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னால் காதலிப்பீங்களா அல்லது உங்கள் அப்பாட்ட சொன்னால் காதலிப்பீங்களா

அவங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் இருக்கும் ஒரு கெட்ட விஷயம் இருந்தாலும் எனக்கு ஐ பெஸ்ட் அப்படி நினைப்பாங்க நம்மளால நினைக்க முடியாது காதல் கணி மடிச்சிடும் அதனால வந்து அவங்க சூஸ் பண்ணா நல்ல ஒரு பையன் நல்ல ஒரு பொண்ணு எல்லாமே அவங்க வந்து பார்த்து சூஸ் பண்ணுவாங்க செட் ஆகும் எத்தனை காதலை கடந்து வந்திருக்கீங்க ஒரே ஒரு காதல் தான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ ஆக வேண்டும் நீ காணும் பொருள் யாவும் நான் ஆக வேண்டும் இந்த இதில் தான் நான் லவ் அப்ரோச் பண்ணேன் அப்ரோச் கொஞ்ச நாள் ஓடிச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஒன் சைட் லவ் பண்ணேன் ஒரு பெண்ணை அந்த பெண்ணே மேரேஜ் ஆச்சு இப்போது அதையிட நான் உயிருக்கு உயிராக பழகிறேன் என்னுடைய மனைவி இதை இப்போ ஒரு பில்டிங்லேருந்து குதிச்சிடறேன்னா கூட நான் குதிச்சிடுவேன் யார் மனைவி சொன்னால் மனைவி சொன்னேன் அந்த அளவுக்கு பாசமாக இருக்கேன் அதனால நான் இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு நான் சூசைடு பண்ணிக்கணும் அப்படி அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டியில்லை அது ஒரு காதல் அவ்வளோதான் அது இல்லை கிடைக்கல நடக்கல போயிட வேண்டியதானே அப்படி அவ்வளோதான் அப்படி இத்தனை காதல் இருக்குல்ல இதில் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப காமெடியாக தோணுது இதெல்லாம் காதலே இல்லை இதெல்லாம் நான் காதலில் சொல்லிட்டு இருக்கேன் இல்லாத பைப்லே அப்படிங்கிற மாதிரி தோணுது சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு உட்காந்து நான் அந்த பொண்ணை அப்படி லவ் பண்ணேன் இந்த பொண்ணை இப்படி லவ் பண்ணேன் இவளை நான் இப்போ விட்டுட்டு போனேன் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு அவளை விட்டுட்டு போனேன்னு கணக்கு போடுறாங்க ஆனால் உண்மையிலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரால் முடியாதய்யா ஒரே ஒரு காதல்தான் அவன் கட்டையில் போகிற வரைக்கும் அந்த ஒரு காதலை விட்டு அவனால் மீண்டு வர முடியாது இது என்னோட சொந்த வாழ்க்கையில் நான் அனுபவிச்சது அதுக்கு அடுத்து எத்தனை பெண்களை கடந்தாலும் அந்த முதல் உணர்வும் அந்த முதல் முதல்ல எனக்கு கிடைச்ச அந்த காதலும் வர்றதே இல்லையா அவர் வந்து சொன்னாரு பிரவுன் கலர் தாடி வச்சிருக்காருல்ல அவர் சொன்னாரு பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அது போயிடும் நெக்ஸ்ட் பஸ் வந்து நம்ம இது பண்ண வேண்டியதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பஸ் போனாலுமே நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் தானே ஐயோ போயிடுச்சே கரெக்ட் டைம்க்கு நம்ம போய் சேரலையே சீக்கிரமா போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே நீ கண்டிப்பா எண்ட் ஆஃப் த டே ஃபீல் பண்ண தான் போற அந்த ஃபர்ஸ்ட் பஸ் போனதுக்கு நீ டேக் இட் ஈஸியா கண்டிப்பா இருக்கவே முடியாது அவர் வந்து டேக் இட் ஈஸியா அதனால தான் எல்லா விஷயமும் மேபி ஓவர் கம் பண்ணி வந்திருப்பாரு பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல ஓவர் கம் பண்ணி வர்றது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது சார் இப்போ அந்த பஸ் வந்து லைக் விட்டாச்சு அதை ஓட்டிட்டு போயிட்டான் இன்னொருத்தன் ஓட்டிட்டு போனோம் நான் திரும்ப போயிட்டு அந்த பஸ்ல ஏறணும் ஒரு பஸ் போயிருச்சுன்னா இன்னொரு பஸ்ஸை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பேர் காதல் கிடையாது பிரதர் காதல்ங்கிறது ஃபீல் ஒருத்த இல்லையா இன்னொருத்தவங்களுக்கு போற பிறகு காதல் கிடையாது நீங்க பண்ணதுக்கு பேர் எல்லாம் என்ன தெரியுமா இன்ஃபேக்சுரேஷன் எப்படி நீங்க சொல்லலாம் நீங்க ஒரு பஸ் போனா இன்னொரு பஸ்ஸை பிடிக்கலான்னு மேல இருக்கிற ஒரு அம்மா சொல்றாங்க எங்க அப்பா சொன்னா நான் லவ் பண்ணுவேன்னு அது பேர் காதலா பிரதர் அவங்க அப்பா கிட்ட சொல்லாம எப்படி அவங்க லவ் வீட்ல சொல்லுவாங்க அப்பா தெரியாம சொல்ல வேணுல்ல அவங்க வந்து அப்பா பர்மிஷன் குடுத்தாதான் அந்த பையனை லவ் பண்றேன் விஷயம் இல்லையே அவங்க அப்பா பொருமிஷன் எல்லாமே எப்படி நீங்க லவ் பண்ணுவீங்க இல்லாமல் எப்படி லவ் பண்ணுவீங்க நீங்க அந்த பொண்ணு பிடிச்சி அவங்க அப்பா கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் லவ் பண்றேன்றாங்க நீங்க ஒரு பொண்ணு சொல்றாங்க உங்க அப்பா இந்த பொண்ணு தான் நீ லவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க லவ் பண்ணிருவீங்களா அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்க வேண்டாமா அவங்க நினைவுகள் வேற கடந்து போறது வேற இவங்க எல்லாமே செகண்ட் மேரேஜ் அடுத்து மேரேஜ் பண்ணினா அவங்க எல்லாம் தான் வந்தாச்சு நினைவுகள் இருக்கும் சார் ஒரே ஒரே வித்தியாசம் என்னன்னா நீங்க சொன்னது நீங்க ஒரு காதல இருந்தீங்க கடந்து வந்துட்டீங்க ஆனா இன்னைக்கு உங்க மனைவி சொன்னா நீங்க மாடியில இருந்து குதிப்பீங்க ஆமா ஏன்னா உங்களுக்கு இருந்த காதலை விடவும்

உண்மை அவங்களோட அவங்களோட ஊர் புரியுதுங்களா முன்னாள் காதலி நினைவில் வாழக்கூடியவர்கள் இங்கே நிறைய பேர் சொன்னாங்க அவங்களோட காதல் கதையை வந்து சொல்லும்போது அதோட டெப்தே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னோட ஸ்டோரி எப்படி சொல்லுவேன்னா ஃபைவ் இயர்ஸ் லவ் ஸ்டோரி வீட்டிலலாம் தெரியாது நான் ரொம்ப ஜாலியான ஒரு பொண்ணு அப்படியே போச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து சேர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹி கன்வே ஓகே ஐ ஃபீல் எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகே என்ன பண்ண முடியும் போகிறேன்றவங்கள நம்ம பிடிச்சி இழுக்க முடியாது ஸோ ஐ வாஸ் ஓகே ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி மூணு நாய் அவங்க பிரிஞ்சிட்டோம் வந்து

அது ஏன் நடந்தது நடக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல அது ஏன் எனக்கு எழு அழுக வருதுன்னு எனக்கும் தெரியல டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் எனக்கு அழுகிறதுக்கான ஸ்பேஸ் கூட கிடையாது ஏன்னால் ஃபேமிலியில் இருக்கோம் அழுதா என்னென்னு கேட்பாங்க பதில் சொல்ல முடியாது ஆப்வியஸ்லி அவங்களும் நம்மளை லவ் பண்ணுறாங்க நம்ம பேரண்ட்ஸும் நம்மளை லவ் பண்ணுறாங்க அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஓகே ஐ ஃபைன் ஐம் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நான் பொய்யா சி ஆமாம் கான்ஃபிடென்ட்டாக நான் பொய்யா சிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் நான் கொஞ்சம் எழுதுவேன் அதிகபட்சமாக நான் எழுதுகிற ஒரு வார்த்தை என்னன்னா எனக்கு அழுகிறதுக்கு ஒரு தனி அறை வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் எல்லா கவிதையிலையுமே இருக்கும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் என் ரணங்களின் வேதனை வெளிப்படுத்த சிறு அறை போதும் அங்கு யாரும் வேண்டாம் அந்த முகம் விகாரமாகவும் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அங்கே யாரும் வேண்டாம் சிறு வரையும் தலையணமும் போதும் அப்படின்ற மாதிரி ஆஃப் தான் எழுதுவேன் எழுதுறதே எனக்கு கொஞ்சம் இருக்கும் அவர் என்ன சொல்லி பிரிஞ்சாருங்களா அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சது அது மியூச்சுவல் அதுதான் அது எப்படின்னா அதுக்கு இதுக்கு மேலே கொண்டுட்டு போக முடியாத ஒரு சூழல் அவருக்கு ரெண்டு பேர் அவருக்கு ஆமா அவருக்கு என்னால வந்து அதை கட்டி போட எனக்கு விருப்பம் இல்லை எழுத்து வைக்க எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா எழுத்து வச்சேன்னா அது வெறுப்பாக கூட மாறலாம் என்னோட காதல் அப்படியே அழகா இருக்கு அது அப்படியே எழுந்துட்டு போட்டோம் அதுக்கப்புறம் என்னால் யாராச்சும் என்கிட்ட பேச வந்தாலோ அப்ரோச் பண்ண வந்தாலோ அவங்க கிட்ட நெருங்கவே மாட்டேன் பேசுவேன் நல்லா சிரிப்பான் பேசுவேன் அந்த மாதிரி இருக்கும் பட் அவங்க லவ்னு வந்துட்டாங்கன்னா ரொம்ப நான் கான்ஷியஸ் ஆயிடுவேன் இல்லை ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா என்னால் திருப்பி அந்த பெயின்குள்ள போக முடியல அப்படிங்கிறது தான் உண்மை இப்ப வரைக்கும் இத்தனை வருஷம் ஆனாலுமே எனக்கு அந்த பெயின் இருக்கு என்னால் அதை விட்டு வெளில வர முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா நான் நிறைய அதுக்குள்ளேயே நான் உழன்று அப்படியே எல்லாம் இருக்கேன்னு சொல்ல முடியாது என்னோட ஒர்க்ஸ் பாக்குறேன் தினமும் சிரிக்கிறேன் ஆடுறேன் பாடுறேன் எல்லாம் பண்றேன் பட் எனக்கு அந்த பெயின் இருக்கு அந்த சைடு இருக்கவங்க எல்லாருக்குமே இன்னுமே காதல்னா என்னன்னு தெரியாம தான் ஒரு சில பேசினவங்கள வச்சு நான் சொல்றேன் தெரியாம தான் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் இந்த பக்கம் இருக்கு எல்லாரும் சொல்லிட்டே இருக்கீங்க காதல் தான் அவங்களுக்கு என்னென்னு தெரியலன்னு ஓகே அவங்க எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க காதல் இவங்களுக்கு என்னன்னு தெரியலன்னு ரெண்டு பேரையும் நான் பொதுவாக கேட்க விரும்புறது காதல் எல்லாம் என்ன ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா எந்த கண்டிஷன்ஸுமே அங்க அப்ளை ஆகாது அவங்க கேக்குறாங்க நம்ம செய்வோம் அங்க இவ இதுக்காக தான் அவங்களை பிடிச்சிருக்கு இந்த காரணத்துக்காக தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த காரணத்துக்காக பிடிக்கலன்னு சொல்றோம் பாத்தீங்களா அதுல வந்து இன்பாக்சேஷன்ல போட்டுலாம் லவ்னா அன்கண்டிஷனல் வேற யாரு அப்ப லவ்னா வந்து இதுதான் லவ் இப்படிதான் லவ்னு கிடையாது அந்த லவ்ல வந்து எமோஷன்ஸ் இருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் இப்போ அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து என் ஒய்ஃபை வச்சுட்டே என் பழைய லவ்வரை நினைப்பேன் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த ஒய்ஃப் என்ன பண்றது அவங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு அப்ப நான் யாரு நான் எதுக்காக உனக்கு நான் வந்து நிக்கணும் உங்களுக்கு ஃபீலிங் இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ நான் என்ன சாய்ஸில் இருக்கிறேன்னா என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணணும் நீங்க உங்கள் லவ்வரையே நினச்சிட்டு அப்படியே இருக்க வேண்டியதானே அப்போ கடந்து வந்துட்டீங்க இல்லை வேற ஒரு லைஃப்குள்ளே வந்துட்டீங்க அப்போ கடந்து இல்லாமல் இருக்கணும்னா அதே இடத்துல நிற்கணும் நான் என் லவ்வருக்காக இருக்கேன் நான் சாகிற வரைக்கும் இருப்பேன் எனக்கு அவ தான் என் லவ் எல்லாமே இருக்கணும் நீங்கள் அதை தாண்டி வெளில வந்ததுக்கு அப்புறமும் நான் வந்து அந்த பாட்டு கேட்டால் நான் நினப்பேன் அதை பார்த்தா நினைப்பேன் அதை பார்த்தா எனக்கு தோணும் ஆனால் இங்கே ஒய்ஃபும் வேணும் ஃபேமிலியும் வேணும் உங்கள் கரியர் வேணும் எல்லாமே வேணும் நீங்க ஒரு கேள்வி வச்சிங்க அவருக்கு ஓகே நீங்கள் சொல்கிறது எப்படி கடந்து போய் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அப்போ எவ்வளோருந்தே செய்து கேட்டீங்க இல்லையா ஒருத்தர் கடந்து போகாமே இருக்காங்க இது ஓகேவா இப்போது ஏழு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக முட்டுது அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு இல்லையா க்ளியராக தெரிஞ்சுட்டு அப்புறம் எடுத்தாலும் நீங்கள் எதனால் இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சி நான் அவங்கள அவங்கள போ அவங்க வழியிலே போக விட்டேன் என்னால் அவங்கள விட்டு இருக்க முடியல நீங்கள் அடுத்தது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் பண்ணல சார் ப்ராக்டிக்கலை நீங்கள் எல்லாருமே வந்து காதில் வந்து ஒரு 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 சாதாரண ஒரு விஷயமா பார்க்குறீங்க பட் நான் அதை அப்படி பார்க்கல என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தெரியல இப்போது நிறைய பேர் சொல்கிறீங்க பஸ்ஸுன்னு சொல்கிறீங்க என்னால் வந்து அப்படி கேஷுவலாக சொல்ல முடியாது ஏன்னா இப்போ யாராச்சும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா ஓப்பனாக சொல்ல இல்லைங்க நாட் இன்ட்ரெஸ்டட் ரொம்ப டீசெண்டாக நம்ம சொல்லிட்டு போயிடுறோம் அதுக்காக அந்த பையன் வந்து நான் வந்து பஸ்ல ஏற ட்ரை பண்ணேன் ஏறலை சோ இது கிடையாது ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கு அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருக்கா இல்லையா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நமக்கு வேவ்லென்த் எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் லவ்ங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ் நீங்க வந்து டக் டக் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அது டக் டக் நடக்கிற விஷயம் கிடையாது நாங்க வந்து பண்ணிக்கிறோம் இப்போ வந்து அவங்களுக்கு எங்க நாங்க லவ் பண்ற ஸ்டேஜ்லயோ இல்ல லவ் பண்ணும் போதோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு உண்மையா இருக்கும் லாயலா இருக்கும் இருக்கும் என்னென்ன வார்த்தை இருக்கும் நீங்க எப்படி வந்தீங்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு சார் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் அது எனக்கு பிடிக்கல நீ பண்ணாத எனக்கு தேவை இல்லை எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்ண அதை நீ எனக்கு சப்போர்ட்டும் பண்ணணும் உனக்கு பிடிக்கலனாலும் உனக்கு பிடிச்சிருக்கல நீ பண்ணணும்னு சொல்லணும் என்கரேஜ் பண்ணவானும் எனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு பார்ட்னர் வேணுமே தவிர என்னை எல்லோரும் ஊரில் சொல்கிற மாதிரி நீ அதை பண்ணாத இதை பண்ணாதான்னு சொல்கிறதுக்கு நீ எனக்கு இல்லை எனக்கு நீ பார்ட்னர் என்னோட பாதி நீனு அப்போ நான் உங்ககிட்ட அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் நீ வந்து இதை பண்ணாத அதை பண்ணாதாங்கும்போது அப்போ நீ எனக்கு வேணாம் நீ எனக்கு கரெக்டான சாய்ஸ் இல்லை அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி இதை விட்டு வெளில வரணும் இதுவே எனக்கு லைஃப் இல்லை இன்னும் எனக்கு வந்து இப்போ தான் வந்து ஒரு எயிட்டீன் ஆகுது எயிட்டீனில் பிரேக்கப் ஆச்சு சார் எயிட்டீன் ஆகுது அப்போ பிரேக்கப் ஆனால் இதுக்கு விட எனக்கு இன்னும் சிக்ஸ்டி இருக்குது செவன்ட்டி இயர்ஸ் இருக்குது நான் பேலன்ஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லாம் எப்படி ரன் பண்ண போகிறேன் நீ எனக்கு ஒரு இன்ஷியல் ஸ்டேஜாக இருந்துட்டு போ இல்லைனா எனக்கு ஒரு இப்படி தான் ஏமாற்றுவேன் உலகத்தில் அப்படின்னு காட்டலாம் அந்த காதல் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு த்ரீ இயர்ஸ் ஆகுது சார் த்ரீ இயர்ஸ் ஆகுது அதுக்கு நோய் ரெண்டு இல்லை இல்லை சார் இல்லை ஓகே நீங்க என்ன சொல்றீங்கன்னா என்னோட பார்ட்னர் வந்து என்னை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற மைண்ட்லாம் சொல்றீங்க ஸோ கண்டிப்பா நீங்க அது வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கு பட் என்ன என்ன பொறுத்தவரைக்கும் என்ன நபரை பொறுத்து தான் காதல் நான் நினைக்கிறேன் என்னோட எனக்கான நபர் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணலை எனக்கான எமோஷன்ஸ்க்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க ஸோ அந்த பேலன்ஸிங் சொல்லுவோம்ல அது எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது சொல்ல எல்லாமே ரொம்ப கரெக்டாக தான் இருந்தது ஒரு சில விஷயங்கள்னால பிரிய வேண்டிய சூழல் வந்தது சார் நான் கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல மைனர் ஜெயில படித்தேன் ரெண்டாயிரத்தி எட்டுல வெளியில வந்தேன் எட்டில் லவ் ஸ்டார்ட் ஆச்சு திடீர்னு பிரேக்கப் ஆச்சு அந்த பிள்ளை ப்ரேக் பிரேக்கப் ஆகிடுச்சி அதில் சொன்னதில் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு விளையிடுச்சு நான் அதிலேருந்து விட்டுவிட்டேன் ரெண்டாவது லவ் வந்துச்சு செலவு அழித்தேன் ஆனால் அதை வந்து நான் லவ் பண்ணலை சரி டைம் பாஸ்க்கு நம்மளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒருத்தவங்க வந்தாங்க ரெண்டு மாதம் தான் லவ் பண்ணாங்க ஃபோனு அவங்களாத்தான் என்னோடய நம்பருக்கு எடுத்து ஃபோன் போட்டாங்க போட்டு நான் அவங்கள உண்மையாக இருக்கேன் நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னாங்க உங்கள்கிட்ட நான் என்னத்தை எதிர்பார்க்க அப்படின்னேன் நீயே எல்லோரும் மாதிரி ஏமாற்றிருவா அப்படின்னேன் திடீர்னு நான் மூணாம் மாதத்துல என் வீட்டுக்கு வந்துட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ எனக்கு இருபத்தி ஏழு வயசாகுது ரெண்டு பெண் குழந்தை நதியாஸ்ரீ நித்யாஸ்ரீ அந்த பிள்ளைக்கு நல்லா குறை இல்லாமல் தான் வச்சுட்டு வந்துருக்கேன் ஆனால் இப்போ என்னத்துக்கு அந்த பக்கம் அவங்க வந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது யாரு ராணி யார் அது ராணி உங்கள்கிட்ட கேட்குறதாவது நான் எதுவுமே குறை இல்லாமல் தான் அவங்கள வச்சுக்கிட்டே இருந்தேன் ஆ அப்பா அம்மா நினப்பே இல்லாமல் வச்சிருந்தேன் அப்படியாம்மா உண்மைதான் சார் ஆ அப்பா அம்மா நினைப்பே இல்லாம தான் வச்சுருந்தாங்க சொல்லுவாங்க சார் அந்த பஸ்ட் டே பெஸ்ட் லவ்வாக நினச்சவன் நான் நைன்த்து படிச்சுட்டு இருந்தேன் நைன்த்து படிச்சுட்டு இருக்கும்போது சும்மா எதார்த்தம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று ஆனால் ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டில் தான் மீட் பண்ணோம் அவங்க அம்மா என்னை போச்சு அவங்க அம்மா தெரியும் அவங்க அம்மா தான் பேசுனாங்க பக்கத்து சொந்தக்காரன் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன சொன்னாங்க என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு வச்சு அப்படின்னாங்க சரி அப்போ நினச்சேன் ஆனால் ஒரு மாதம் என்னை பார்க்க வரல எங்கும் சரி அப்போ அதை கல்யாணம் முடிஞ்சோல் அதனால் பார்க்க வரல அப்படின்னு நினச்சேன் நான் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தெரிய வந்துச்சு அவங்க இல்லை வெளிநாட்டுக்கு வேலை போயிட்டாங்க அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிட்டேன் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரத்தான் செய்யுது ஏன் உங்களால் அது கடந்து வர முடியலன்னு அவர் கேட்குறாரு அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணிவிட்டு என்னால் இப்போ மீண்டு வர முடியலை ஏன் முடியலை அப்படின்னம்னா அவங்ககிட்ட இப்போ இவங்கிட்டயுமே நான் நல்லா தான் வச்சிருக்காங்க குறை இந்த குறையும் கிடையாது அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி வரையில இந்த இடத்துல நம்ம மீட் பண்ணோம் இந்த இடத்துல நம்ம பேசணும் இந்த இடத்துல நம்ம சுற்றணும் அப்படின்னு அந்த பழைய ஞாபகங்கள் வரத்தான் செய்யுது அதையுமே நான் கரெக்டாக சொல்ல முடியாது அவங்ககிட்ட ஹஸ்பண்டு தான் ஹஸ்பண்டாகவே இருந்தாலுமே ஒரு சில ஃபீலிங் தான் அவங்ககிட்ட சொல்ல முடியும் நான் கண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் சொல்ல முடியாது இவங்களை உண்மையாகவே நான் இப்போ வரைக்கும் லவ் பண்ணியெல்லாம் வச்சுருக்கேன் அவங்களுக்கு எந்த குறையாக இருந்தாலும் நான் என்கிட்ட நேராகவே பேசியிருக்கலாம் அந்த பக்கம் போகிறேன்னு சொன்னாங்க போட்டோம் அவங்க சொல்கிறத நான் கேட்டுக்கலாம்ல அடுத்து என் பக்கம் என்ன இருந்தாலும் திருத்திக்கிறலாம் நான் நான் எந்த அளவுமே நான் மை மைண்டில் வச்சுருக்கு வச்சிருக்கல தூக்கி எறிஞ்சிட்டேன் வந்தவ மூணாவது வந்தவ கரெக்டாக இருக்காளா அவ்வளோதான் போதும் நான் குடும்பத்தை ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் நான் அதுலேருந்து மீடேரி தான் வந்திருக்கேன் நான் அவங்கள மீடே ஏரி வாங்கன்னு தான் சொல்கிறேன் அவங்ககிட்ட விட்டல் அவனா இவங்க நினைக்கிறேன் இப்போ இந்த காதல்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா கடக்க முடியாதவங்களாலும் சரி கடந்து வந்த வந்தவர்களாலும் சரி முக்கியம் வந்து என்னன்னா பாட்டு ஏதோ ஒரு பாட்டு நம்மளை அந்த வழியை மறக்க வச்சிருக்கோம் அல்லது ஏதோ ஒரு பாட்டு அந்த வழியை ஞாபகப்படுத்தும் நமக்கு பாட்டு பாடுறதுக்காக மிஸ்டர் அருண் வந்திருக்காரு அருணோட கிட்டாரில் இருக்கிறது வந்து டேனியல் கரெக்ட் பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து பாடலோடு பேசுவோம் பனியும் படர்ந்தது கப்பல்ல காற்றும் தரையில் நடந்தது நான்கு கண்ணாடி இப்ப அறுநூறு பாடும்போது உங்களுக்கு ஒரு பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா அப்படி உங்களுக்கு ஒரு பாட்டு உங்கள் காதலை ஞாபகப்படுத்துற பாட்டு தான் யாரு பாடுவீங்க நான் உனக்கெனவே முதல் பிறந்தேன் இளங்கொடியே நீ எனக்கெனவே கரம் பிரித்தாய் வரமே மந்தார பூ போல மச்சோ காணுவல என்னத்த நான் சொல்ல மிச்சம் ஒண்ணோ இல்ல முழு மதியினில் பனிரவினில் பனி பொழுதனில் ஓடாதே முகம் காட்டு நீ முழு வெண் பனி ஓடாதினி ஏ எல்லையே இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி அந்த பக்கம் காதலை மறக்க முடியாத ஒரு பாட்டு பாட்டுனா காதல மறந்தாலும் என்ன பாட்டுக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல கிடைச்சத இழக்கிறதும் வேற ஒன்ன கிடைக்கிறதும் அதுக்கு பழகுறதும் நியாயந்தானடி கொடுத்ததை மறக்கிறதும் வேற ஒன்னு கொடுக்கிறதும் நடந்ததை மறக்கிறதும் வழக்குதானடி நடி கண்ணான கண்ணே நீ கலங்காதடி யார் போனா என்ன நான் இருப்பேனடி இது என்னுடைய நான் எழுதிய பாடல் சார் உன்னை பார்த்த நோடி என்றோ எந்த உலகம் மறந்து அழகே உன் பின்னால் எந்த நாயில் தொலைத்து விட்டேன் என் இதயத்தின் இடத்தை பிடித்து விட்டால் என்னை தொலைத்து தவிக்க விட்டால் இது கனவா இல்லை நினைவா கூரடி கூரடி இது கணவா இல்லை நினைவா பதில் சொல்லடி இன்று நீ

உங்களுக்கு ஒரு காதல் அந்த காதலின் நினைவு நம்ம பல தடவை கடந்து வந்திருக்கோம் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது வந்து இன்னும் நினச்சி நரிஷ் பண்ணுறது வந்து அந்த ப்ரப்போசலை எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண காதல்களில் அல்லது நான் பண்ண ப்ரொப்போசலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு என்னுடைய காதலுக்கு அல்லது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு ஒரு ப்ரொப்போசலை சொல்லலாம் நான் சொல்லுவீங்க என்னோடய செகண்ட் லவ் சார் செகண்ட் லவ் வந்து ஏடிஎம்மில் வச்சு ப்ரொப்போஸ் பண்ணேன் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு சார் எல்லாம் கூட்டமாக இருந்தாங்க சரி ஏடிஎம்ல யாருமே இருக்க மாட்டாங்க ஓ ஏடிஎம் ரூமில் யாரும் இருக்க மாட்டாங்க அதுவும் கூட்டு போனீங்களா அங்கே கூப்பிட்டு போன கேமரா இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல பார்த்தா பார்த்துட்டு போகணும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்மில் போய் அவங்களுக்கு தெரியாமல் அந்த பொக்கேஸ் அந்த டெடி டெடிபியர்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போய் சீக்ரெட்டாக பின்னாடி வச்சுட்டு இல்லைங்க ஏடிஎம் அமௌண்ட் எடுக்க போகணும் வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு தனியாக போக மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு அப்போ அப்படின்னு பார்த்து யாருமே இல்லை கூட்டம் இல்லை வெளியெல்லாம் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு ஏடிஎம்க்குள்ளே யாருமே இல்லை ஏசி காத்து தான் சூப்பராக இருந்து அப்படி அவங்க கார்டு பண்ணும்போது நான் அப்படியே பின்னாடி இருந்து இதை எடுத்து ப்ரொப்போஸ் பண்ணேன் சார் ஓகே சார் இப்போ இருக்கிற மனைவி ஒன் சைடாக லவ் பண்ணேன் ஆனால் அந்த அம்மா எனக்கு கூட பேசுகிறது கிடையாது அப்போது பேசவே மாட்டாங்க நேராக அவங்க அம்மாவோட போனேன் உன்னுடைய மகளை எனக்கு கொடுக்கலன்னா நான் சூசைடு பண்ணிக்குவேன் அப்படின்னு அவங்க பயந்துட்டாங்க ஐயோ அப்படியெல்லாம் பண்ணாத நீ முறைப்படி வந்து பொண்ணு கேளு உங்களுக்கு தர்றேன்னு முறைப்படி அதுக்கப்புறம் போனேன் அவங்க ஒரு அங்கே என்னுடைய அக்கா முறை அவங்களெல்லாம் போட்டேன் அவங்க சும்மா நார்மல் ட்ரெஸ்ஸு தான் இருக்காங்க பெண் பார்த்து கேட்கணுன்ற இதெல்லாம் கிடையாது அவங்கள போய் ரெண்டு பேரும் இழுத்தான் அப்படியே போங்க போய் பொண்ணு கேளுங்க அப்படின்னு கேட்டாங்க சம்மதமாச்சு மேரேஜ் முடித்தா சூப்பராக ஓடிட்டு இது பேர் மிரட்டல் மெரட்டல் இப்படி ஓகே நேரடியாக இணைந்து கொள்ள இரண்டு சிறப்பு விருந்து வந்திருக்கிறார்கள் முதலாம் அவர் திரு கவிஞர் எழுத்தாளர் சமீபத்தில் நடிகரும் கூட மனுஷபுத்திரன் அவர்கள் மனுஷபுத்திரன் அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் மற்றொருவர் இயக்குனரும் நடிகரும் என இனிய நண்பருமான திரு லிவிங்ஸன் அவர்கள் மனுஷ் இப்போ இந்த காதலை விட்டு இன்னும் மனசுல தேக்கி வச்சு சொல்லப்போனால் ஒரு மாசோகிஸ்ட் மனநிலையில் இருக்காங்கல்ல இவர்கள் ஒன்று இருக்காங்க இன்னுமே எனக்கு அந்த காதல் தான் சிறப்புன்னு இல்லை கடந்து வந்துடலாம் நான் மூணு காதல் வந்திருக்கேன் நாலு காதல் வந்திருக்கேன் தம்பி எல்லாம் வந்து விரல் பத்தாத அளவுக்கு காதல் வச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது இவர்கள் இருவருக்கும் எது சரின்னு நினைக்கிறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த டாபிக் வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் காதல் தோல்விக்குள்ளேயே வந்து இருக்கிறதா கடந்து வர்றதா யாருமே இருக்க முடியாது முதல்ல வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல வேலைக்கு போகணும் சாப்பிடணும் மற்ற சமூக கடமைகளை நிறைவேற்றணும் அப்போ நீங்கள் யாருமே அதுக்குள்ளே இல்லை அது இவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அவர்லாம் சார்லாம் மேலே சார்லாம் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பழைய காதல் இன்னையா வச்சிருப்பீங்க அப்படின்னா அது வந்து இப்போ இருக்க கூட யார் இருக்காங்களோ அந்த பேருக்கு பண்ணுற அந்த கம்பெனிக்கு பண்ணுற துரோகங்கிற வரதை சொல்கிறாரு அந்த கம்பெனியினுக்காக ஒன்று இந்த உலகத்தை நான் புறத்து வருது இந்த உலகத்தை அந்த கம்பெனியனுக்காக பிறக்கலையே லைஃபை எப்படி அப்படி ஒட்டுமொத்தமாக அவங்களுக்காக நான் மாற்ற முடியும் என் வாழ்க்கையில் பாஸ்ட்ல ஒரு நெஜம் இருந்ததுன்னா அது நெஜம் என் மைண்டில் ஒருத்தர் இருக்காருனா அது நெஜம் அதேமாதிரி அவங்க மைண்ட்லேயே இருக்கலாம் ஒரு விஷயம் பாருங்க நமக்கு வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட்ல ஒன்று வரும் இல்லையா அது ஆண்களுக்கு பெண்களா இருந்தாலும் சரி பெண்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி அதனுடைய சாயல்களை தான் வாழ்க்கை முழுக்கே தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு தேர் இருக்கு ஏன்னா அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அது அவ்வளோ புதுசாக இருக்கு அது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டாக இருக்கு அப்போ என்னன்னா பாஸ் ஆன் பண்ணுறதுங்கிற கான்செப்டே முதல்ல அது கற்பனை அது நீங்கள் எதையுமே வாழ்க்கையில் பாஸ் ஆன் பண்ண முடியாது நீங்கள் ஏன் அவங்கள தூக்கி வெளியே போடணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எதுக்கு அவங்கள வந்து இல்லையே ஆக்கணும் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லா உணர்வுகளுக்குமே ஒரு மதிப்பு இருக்கு இன்றைய காலகட்டத்தினுடைய காதல் என்பது இதற்கு முன்னால் இருந்த எந்த காலகட்டத்திலும் இருந்தது கிடையாது இது முழுக்க முழுக்க வேறொரு தன்மையோடு இருக்குது இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் யாருக்குமே இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை கல்ச்சரலி நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒரு எமோஷ்னல் கமிட்மெண்ட்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒரு அதிகபட்சமாக நம்ம யாருக்கிட்ட வந்து நம்ம வச்சுருக்கோமோ அதுதான் லவ்ன்னு நான் நினைக்கிறேன் அது ஒருபோதும் பிரேக்கப்புக்குள்ளே வர்றது கிடையாது அந்த எமோஷ்னல் கமிட்மெண்ட் வந்து டீப்பாக இருந்ததுன்னா அவங்க நம்ம கூட இல்லாட்டி கூட அவங்கள பற்றி யோசிச்சுட்ருப்போம் கவலைப்பட்டு இருப்போம் மிஸ் பண்ணிகிட்ருப்போம் நிறைய பேத்துக்கு அந்த எமோஷ்னல் கமிட்மெண்ட்டு அது வந்து நீங்கள் சோல்ஃபுல்லாக இல்லைன்னு சொன்னால் இந்த பாஸ் ஆன் பண்ணுறது மூவ் ஆன் பண்ணி போகிறது இதெல்லாம் வெரி ஈஸி அவங்க ஒரு மெட்டீரியலாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு உண்மையில் அவங்க சௌகரியமாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக இருக்கா அப்போ இன்றைக்கி ஒரு ஆள் நாளைக்கு ஒரு ஆள் இப்படி ஆரோக்கத்தை காட்டிக்கிட்டே இருப்பான் ஆனால் இந்த இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லானது தான் ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் எல்லா காலகட்டத்திலையும் காதலை தீர்மானிக்கக்கூடியது ஒன்றே தான் அந்த எமோஷ்னல் கமிட்மெண்ட் அது இருக்கிறவங்க யாரும் அவங்க எவ்வளவு காலமானாலும் யாரையும் இழக்கவும் முடியாது பிரியவும் முடியாது திரும்ப சந்திக்க கூட வேணாம் அவங்க ஒரு பர்சனாக வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க சார் நீங்கள் இது என்ன பார்க்குறீங்க இந்த டாபிக்கில் வந்து யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுனே தெரியல ஃபஸ்ட்டு ஏன் கேட்டால் காதலேருந்து மீண்டு வந்தவங்கன்றாங்களே ஆக்சுவலி மீண்டு வரதே போது தப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களும் மீடாத ஒரு பீரியட் இருந்துருப்பாங்களே அதுலேருந்து இருந்து வெளியே வந்துட்டாங்க இது வந்து முண்டாள் தானடா இதுல இருந்து மீண்டு வந்துடலாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க இவங்க அதிலே இருக்காங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மீண்டு வந்தவங்களுடைய முகத்தெல்லாம் பாருங்க ஒரு கான்பிடென்ட் இருக்கும் இவங்கள ஒரு சோகம் இருக்கும் பாருங்க எல்லா குரூப்லயும் ஒரு மாதிரியான ஒரு சோகம் இருக்கும் பாருங்க ஓகே ஒரு ஏதோ ஏதாவது இழந்தது ஃபீல் இருக்கும் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ஆகி ஏஜ் ஆச்சு இப்போ ஒரு இருபத்தஞ்சி புண்ணுக்கு மேலே லவ் பண்ணிருப்பேன் எல்லாமே ஃபெயிலியர் தான்

இல்லருகே நான் அடைக்கலம் தந்தே நே நீ அறிவாயே திருவையாறு கடை ஆத்தங்கரை ஓரமா எங்கள் வீடு எங்கள் அத்தை வீடு இருந்தது அந்த நில வெளிச்சத்துல அந்த பாட்டு தூரத்துல இருந்து வரும் சார் எனக்கு ஏதோ டூரிங் இருந்து வரும் அந்த சாங் இப்போ அந்த சாங்கை கேட்டால் கூட இல்லை மனசுக்குள்ளே அந்த பழைய நினைவுகள் அந்த வீடு அந்த ஆத்தங்கரை அதெல்லாம் எவ்வளோ அழகாக நம்பிச்சு அந்த மியூசிக் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு என்ன பண்ணுறோம் அதில் ஒரு நல்ல சுகமும் இருக்குதுல லவ்வே ஒரு நிலை இல்லாததாங்க ஒரு 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 லவ் தான் அப்படிலாம் ஒன்று கிடையாதுங்க இன்னொரு பொண்ணை பார்த்தோன்னா அவன் மேலே கூட லவ் வரும் உனக்கு இது இவ மேலே ஒருத்தனுக்கு ஒருத்திலாம் இப்போ இப்போ இருக்க சூழ்நிலை காலையில் அது வந்து நான் சென்ஸாக போடுது எனக்கு நமக்கு நிறைய பேர் ஆக்சுவலாக பிடிக்கும் நம்ம நிறையா இடங்களில் பார்க்குறப்போ சட்டின் ஒருத்தர் வித்தியாசமாக தோணும் அவர் சொன்ன மாதிரி வெவ்வேறு கேட்டகரியில் பீப்புளை எல்லாமே பிடிக்கும் ஒரு பத்து நிமிஷம் க்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஒரு ஒரு மாதம் க்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஒரு அஞ்சு ஒரு ஒரு வருஷம் க்ரெஷ்ஷாக இருக்கலாம் அவங்க நம்ம பீட் பண்ணக்கூட தேவையில்லை ஆனால் நம்ம அதை லவ்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர முடியாது நான் என்னென்னு நினைக்கிறேன்னா கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு ஒருத்தர் கூட இருக்கப்போ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது ஷேரிங் அவங்கள்ட்ட எதை வேணாலும் பேசுகிறேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு எமோஷ்னல் டிபெண்டன்சி அவங்க பார்க்கலனா பார்க்குன்னு போன தோன்றுறது ஏன் என்ன பார்க்கலன்னு கேட்குறது இது எல்லாமே ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரோ ஒரு பர்சன் கூட நமக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரும் அவங்ககிட்ட நமக்கு ஒரு கேரிங் கிடைக்கும் இல்லை நம்ம அவங்கள கேர் பண்ணிப்போம் அப்புறம் அவங்க லைஃப்பில் இருக்க விஷயங்கள் மேலே நம்ம அக்கறை எடுத்துப்போம் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஒரு லவ்ங்கிற ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியும் நம்ம பார்க்குறவங்க கேட்குறவங்க இமேஜினரியாக இருக்கவங்க அது எதையுமே நம்ம காதல்கிற ஒரு வரையறுக்கில் கொண்டு வந்தோம்னா ஆயிரக்கணக்கான காதல்கள் கூட ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கும் நீங்கள் காதல் கடந்தாச்சு இன்னொரு காதலோடு இருக்கேன்னு சொல்கிறீங்க நீங்கள் காதலை கடக்க முடியல நான் ஞாபகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த ஞாபகத்தில் இருக்க ஒருத்தருக்கு இப்போ ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் சார் ஏன்னா அவங்க இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் இல்லாதனால தான் இன்னைக்கு நான் நானாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் சார் ஓகே குட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தான் கேட்பேன் எனக்கு அதுதான் தோணுது ஓகே வேற ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை ஆ எப்படி இருக்கீங்க ஸ்டில் யூ ஃபிட்னஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க நான் ஹெல்த்தை விட்டுட்டேன் நான் குண்ட் ஆயிட்டேன் லைக் இந்த மாதிரி தான் எனக்கு தோணுது எனக்கு ரொம்பலாம் பெருசாக தோணலை ஓகே இப்போ இவரெல்லாம் ஒன்று சொல்கிறாங்க நீங்க வந்து இப்படி ஒரு ஆளை சந்திச்சா இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்படி இருந்தா நான் எல்லாத்தையும் மாத்தி எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன் அவனுக்காக இருப்பேன் லாயலா இருந்தா போதும் சார் என்ன வேணா செய்யலாம் நான் ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னா அதை நம்புற மாதிரி ஒரு ஆளா இருந்தாலே எனக்கு போதும் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை ஓகே பேரண்ட்ஸ் நம்மளை லவ் பண்ற மாதிரி லைக் என்ன ஆனாலுமே நீ என் பொண்ணு நான் உன விட்டு போக மாட்டேன் உனக்காக நான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தா யாருமே விட்டு போக மாட்டாங்க நிறைய பேர் பார்க்க போறோம் இல்லைங்களா நிறைய பேர் பார்க்கும் போது இவங்களை பார்த்தா லவ் பண்ணிக்கலாம் இவங்களை பார்த்தா லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த ஃபீல் வரவே கூடாது இந்த பொண்ணை மட்டும் தான் ஃபீல் வரணும் அப்படி வரணும் ஓகே அப்படி கண்டிப்பா வராது ஏன்னா அந்த பொண்ணுக்காக தான் நம்ம இருக்கோம் என்ன வராது சார் கண்டிப்பா வராது என்னப்பா இவ்வளோ நல்ல விஷயம்லாம் இருக்காங்களா எனக்கு வந்து கடந்து போனது முடிஞ்சு போயிட்டாங்க அவங்கள மட்டும் செஞ்சா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அதுல ரொம்ப ரியலாக எனக்கு எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த பொண்ணு சொன்னது தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொண்டாட்டி நல்லா இருக்காங்களா நல்லா வேலை இருக்கீங்களா அவ்வளோதான் பேச முடியுமே ஒழிய அதற்கு மேலே வந்து ஒன்று வந்து மீண்டும் வர சொல்லியோ அல்லது கெஞ்சியோ அல்லது உன் நினைவில் நான் இருப்பேன் என்னவில் இருப்பேன் கவிதை சொல்கிறதெல்லாம் வந்து பாசிபிளானு தெரியல அப்போ ஒரு சாதாரண ஒரே தான் இருக்க முடியும் ஜெயகாந்தன் வந்து அவருடைய நடிகை நாடகம் பார்க்கிறாள்னு ஒரு நாவலுக்கு வந்து முன்னுரி எழுதியிருப்பார் அதில் அவர் சொல்லுவார் காதல் மிகவும் அற்பமானது ஏனெனில் அது தோன்றுவதற்கும் மறைவதற்கும் அற்பமான காரணங்களே போதுமானதும்பர் அவ்வளோதான் அது அதே முன்னுரையில்

நீங்கள் திருச்சிற்றம்பலத்தில் வந்து தனுஷுக்கு மூணு காதல் காதல்ருக்குது மூணு காதலையும் கேட்குற நித்யா மேனன்ருக்காங்க பக்கத்துலேயே கடைசியில் இவர் தான் ரொம்ப சிறந்த உணர முடியுது அதை ஒரு நிமிஷம் ரிவர்ஸில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நித்யா மேனனுக்கும் மூணு காதல் இருக்க தான் கூடும் இருக்கலாம்ல இருந்து தனுஷ் கடைசியில் வந்து பக்கத்தில் இருந்தவரை பார்த்து கண்டுபிடிச்சு இவர்தான் ரொம்ப சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது இன்றைக்கி அதற்கான இடம் இருக்குது அதைத்தான் அவர் சொன்னார் இன்றைய காலகட்டம் ரொம்ப மாறுதலானது அப்படின்னு இன்றைக்கும் ஏன் இந்த காதலை பேசுகிறோம் அப்படின்னா காதல் பழைய காதலா காதல் தோல்வியா பழைய தலைப்பா இல்லை இன்றைக்கி என்ன இருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு என்னடா அந்த ஸ்பேஸு அப்படின்னு கேட்டால் அணுகுவதற்கு பெண் அணுகுவதற்கு எளிதாக ஆகிவிட்டது கையில் வந்து ஒரு மொபைல் வந்துருச்சு நீங்கள் பழைய கதை மாதிரி நாங்கள் பார்ப்போம் ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டாங்க வீட்டில் லேண்ட்லைன்லாம் இருக்குது கிடையாது பசலை படர்ந்ததுங்கிற கதையெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது பார்க்காம இருந்தால் தானே பசலை படரும் அணுக முடியாமல் இருந்தால் தானே பசலை படரும் இன்றைக்கி ஒரு பெண்ணுக்கு பசலை படராது அணுகிடுவா பார்த்துருவாங்க அப்போ இன்றைக்கி அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும் பொழுது எல்லாவற்றை பற்றிய சிந்தனை மாறுது இதை ஏன் வச்சுக்கணும் இதே வச்சுக்கூடாதுன்னு திருச்சித்திரம்பலம் படம் போல் இன்னொரு படம் இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள் வீடுன்னு ஒரு படம் அந்த படத்தில் கதாநாயகி ஒரு பெண் வேலை செய்து வீடு கட்டுவதுதான் கதை பானுச்சந்திர்க்கும் அர்ச்சனாவுக்கும் காதல் காட்சியே கிடையாது அந்த படத்தில் ஆனால் அர்ச்சனா சிரிக்கும் போது பானச்சந்திரன் கூட இருப்பார் அர்ச்சனா அழுகும்போது பாலச்சந்திரர் கூட இருப்பார் அர்ச்சனா எரிச்சு வரும்போது பக்கத்தில் இருப்பார் அர்ச்சனா கோவப்படும் போது பக்கத்தில் இருப்பார் எல்லா நேரமும் அந்த ஆண் அவளுக்கு மிக அருகில் அவளுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து கொண்டு பேசாமல் இருப்பான் அதைத்தான் மனுஷ் சொன்னார் எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்க வீடு படத்தில் அர்ச்சனா ஒரு பானுச்சந்திரன் கிடத்தது போல உங்களால் அந்த பானுச்சந்திரை அந்த படத்தை பார்க்கவே முடியாது கதை விளக்கிட்டு அதுதான் காதல் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட அறைகள் இருக்குது ஒரு அறைக்குள்ளே உணச்சி பூட்டிட்டு அடுத்த அறையை திறக்க வேண்டியதுதான் இது மனசு ஒன்று தான் அந்த ஒரு மனசுக்குள்ளே ஒரே ஒரு ஆள் தான் குடிவிப்பேன்னு சொன்னால் நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க அதனால தான் அந்த பையன் சொன்னோன்னா அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க மனுஷ் கடந்து வந்த பாதை இல்லை லிரிக்ஸாக கடந்து வந்தது ஆனால் ரெண்டு பேரும் உயரத்தால் ஒரே மாதிரி அனுபவங்கள் இருக்கனால தான் ஒருத்தர் தான் ரொம்ப சின்சியராக ஒரு தடவை தான் சார் பூக்கு வந்த பூ அப்படின்னு சொன்னால் டக்குனு சிரிச்சிட்றாங்க ரெண்டு பேரும் டே யாரோட ஏமாத்துறீங்க அப்படின்னு இங்கே நிறைய இருக்குது அடுத்தடுத்த அறைகள் இருக்குது ஒரு அறையை பூட்டுங்க இன்னொரு அறையை திறங்க அந்த அரை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா ஜனல திறந்துருக்கேன் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கா வாசகர்கள் திறந்துருக்கேன் நிறைய காத்து வெளிச்சம் வரட்டும் மனித மனம் மேலும் மேலும் விசாலப்படட்டும்